வெல்கம் பேக் டு ஃப்ளைங் கலர்ஸ். நான் உங்கள் சந்தியா ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டோரியோட வந்திருக்கிறேன். ஸ்டோரி பேர் கிரீடி நெய்பர். இந்த கதையில் வந்து மூணு கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. முதல் கேரக்டர்ஸ் வந்து கீதான்னு ஒரு லேடி, அடுத்த கேரக்டர் சீதான்ற இன்னொரு லேடி, அடுத்த மூணாவது கேரக்டர் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சமான கேரக்டர் தெனாலிராமன் கேரக்டர். ஸோ இவங்க மூணு பேருமே இந்த கதையில் வருவாங்க. கதை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த கீதான்றவங்க வந்து ஒரு விவசாயி. அவங்களுக்கு விவசாயம் பண்ணுறது தான் குலத்தொழில். அவங்களோட விவசாயம் பண்ணுற இடத்துல அவங்க வீட்டில் உள்ள கிணத்துல வந்து தண்ணி இல்லாமல் போயிடுது. எவ்வளோ செய்கிறாங்க, தண்ணி வரலை. அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த கிணத்துல நல்ல தண்ணி இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரம்மா பேர் என்னது? சீதா. அவங்க இன்னும் விவசாயம் பண்ணலை. அந்த கிணத்து தண்ணி வேஸ்ட்டாக தான் இருக்குது, சும்மா தான் இருக்குது. அப்போ இந்த கீதான்ற இந்த விவசாயி அந்த அம்மா போய் என்ன சொன்னாங்க, சீதா சீதா எனக்கு விவசாயம் பண்ண என் கிணத்துல தண்ணி இல்லை, நீங்கள் கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா, இந்த கிணத்தை நான் வாங்கிக்கிட்டா எனக்கு வித்துடுறீங்களா இந்த கிணத்தை அப்படின்ட்டு இந்த கீதான்ற விவசாயி அந்த அம்மா போய் கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க அந்த சீதா, சீதான்றவங்க யார், பக்கத்து வீடு, கீதாவுடைய பக்கத்து வீடு. அப்போ அந்த சீதா என்ன சொன்னாங்க, சரிங்க நான் இந்த கிணத்தை உங்களுக்கே வித்துடுறேன், இவ்வளோ பணம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா இந்த கீதான்ற ஆளுக்கிட்ட அந்த கிணத்தை வித்துடுறாங்க, பணமும் வாங்கிக்கிறாங்க. இப்போ விவசாயத்துக்கு எது ரொம்ப முக்கியம்? தண்ணி ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த கிணத்தை வித்த சீதான்ற ஒரு பெண்மணி ரொம்ப ஒரு பொறாம பிடிச்ச பெண்மணி, நல்ல மனசு கிடையாது. அந்த சீதான்ற பெண்மணிக்கு என்ன ஒரு மனசில் ஒரு எண்ணம்னா, நம்ம போய் இந்த கிணத்தை வித்துட்டோமே இந்த தண்ணியை அவங்க யூஸே பண்ணக்கூடாது, நம்ம அதை எப்படி நம்ம தடுக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அடுத்த மறுநாள் என்ன நடந்துச்சு, இந்த கீதான்ற பெண்மணி என்ன பண்ணாங்க, போய் அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுக்க போனாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டில் தானே இருக்குது கிணறு, தாம் வீட்டு கிணறு தான் வேலை செய்யலையே, அதனால் போனாங்க. அப்போ என்ன நடந்துச்சு, இந்த சீதான்ற பெண்மணி என்ன சொன்னாங்க, நீங்கள் கிணறு மட்டும்தான் உங்ககிட்ட விற்றேன், கிணத்து உள்ளே இருக்கிற தண்ணியை நான் விற்கலை அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி வரும், கிணத்தை விற்றீங்கன்னா கிணத்து உள்ள தண்ணி இருக்கிற தண்ணியும் என்னோடது தானே? இல்லவே இல்லை, கிணத்துக்கு மட்டும்தான் நீங்கள் எனக்கு பணம் கொடுத்துருக்குறீங்க, தண்ணியை உங்களுக்கு நான் விற்கலை, நீங்கள் அதனால் இந்த கிணத்து தண்ணியை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்த கீதான்ற பெண்மணி என்ன பண்ணாங்க, தென்னாலிராமனை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஐயா இந்த கிணத்தை நான் விலை கொடுத்து சீதான்ற பெண்மணிக்கிட்டேருந்து வாங்கிட்டேன், ஏன்னா ஏன் கிணத்துல தண்ணி இல்லாததுனால பக்கத்து வீட்டில் நிறைஞ்ச தண்ணி, எனக்கு விவசாயத்துக்கு தண்ணி ரொம்ப முக்கியம், என்ன பணம் சொன்னாங்களோ அதை கொடுத்து வாங்கியாச்சு. இன்றைக்கி நான் காலையில் விவசாயத்துக்கு தண்ணி எடுக்க போகிறேன், தண்ணி உங்களுது இல்லை, கிணறு மட்டும்தான் உங்களுதுன்னு சொல்கிறாங்க, இதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தென்னாலிராமன் என்ன பண்ணார், இந்த சீதான்ற பெண்மணியை கூப்பிட்டு பேசினார். இந்த கிணத்தை இவ்வளோ பணத்துக்கு விற்றீங்களா உங்ககிட்டன்னு கேட்டார். ஆமாம் எங்கள் பக்கத்து வீடு தான் இவங்க, நான் விற்றுட்டேன். சரிம்மா இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி யாரோடதுன்னு சொன்னார். இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி என்னோடது தான், கிணத்தை மட்டும்தான் உங்ககிட்ட விற்றேன். சரி உன்னோட தானே இந்த தண்ணி, கிணத்தை விற்றதுனால அவங்களோட கிணத்து உள்ள உன் தண்ணி இருக்கு, இந்த தண்ணி இனிமேல் இருக்கக்கூடாது அந்த கிணத்து உள்ள, நீ அதை எடுத்து எங்கேயாவது விட்டுடு, அவங்க கிணத்து உள்ள நீ எப்படி தண்ணி வச்சிருக்கலாம், சீக்கிரம் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு கிணறு அவங்க கிட்ட கொடுத்துரு, அது உரிமை இல்லை உனக்கு அவங்க கிணத்துல தண்ணி வைக்கிறதுக்குன்னு சொன்னார். குழந்தைங்களே கிணத்துலேருந்து தண்ணி யாராவது பிரிக்க முடியுமா, கிணறுன்றதே தண்ணி உள்ளே இருக்கிறது தான். அப்போ அந்த சீதான்ற பெண்மணிக்கு ரொம்ப ஒரு மாட்டிக்கிட்டோமேன்னு ஒரு கவலை வந்துருச்சு. அப்புறம் தென்னாலிராமங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, நான் பண்ணது தப்பு தான், என்னோட எனக்கு வந்து அவங்களுக்கு அந்த தண்ணி கொடுக்க விருப்பம் இல்லை, நான் தப்பாக நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சீதான்ற பெண்மணி வந்து நம்ம அவங்களுடைய தவறை உணர்ந்தாங்க, தென்னாலிராமன் கிட்டேயும் மன்னிப்பு கேட்டாங்க, கீதான்ற விவசாயி அந்த அம்மா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டாங்க. என்னை மன்னிச்சிரு கீதா, நீ என் பக்கத்து வீடு தான் ரொம்ப வருஷமாக உனக்கு தெரியும், இருந்தாலும் என்னோட அந்த பொறாம குணம் வந்து இந்த மாதிரி என்னை செய்ய வச்சிருச்சு, ஆனால் நான் இனிமேல் திருந்திட்டேன், இந்த மாதிரி செய்ய மாட்டேன், கிணறு தண்ணி எல்லாம் உன்னோட தான், நீ எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கோ, அதை உனக்கு வித்தாச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்ம ஹீரோ தென்னாலிராமன் தான் இந்த ரெண்டு பெண்மணிக்குள்ளார இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வச்சார். அதோட அந்த தண்ணி பிரச்சனை ஒரு வழிக்கு வந்துச்சு. இந்த கதையோட மோரல் என்னதுன்னா, நம்ம யாரை பார்த்தாலும் பொறாமப்படக்கூடாது. ஒரு பொருளை ஒருத்தருக்கு வித்துட்டோம்னா அந்த பொருள் நம்மளது கிடையாது, அவங்களது ஆயிடுது. அதை பார்த்து நம்ம பொருள் போயிடுச்சேன்ட்டு பொறாமை குணம் கூடாது. இதுதான் இந்த கதையோட மோரல். குழந்தைங்களை இந்த ஸ்டோரி நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் அடுத்த ஸ்டோரி டைமில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்தியா ராதாகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.